புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், போக்குவரத்து துறை தனியார்மயமாக்குதலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வு பெற்றோர் நலச்சங்கம் சார்பாக ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தடுப்புகளை மீறி சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்களை வழங்க வேண்டும், ஒப்பந்த முறை பணி நியமனத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணம் கோட்ட அரசு போக்குவரத்துக் கழக தலைமை அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்றோர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் அமர்ந்து ஓய்வூதியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரம் திருச்சி சாலையில் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வூதியர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அச்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 20 மாத பணப்பலன்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை அரசு போக்குவரத்துக் கழக மண்டல தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்துக் கழக ஓய்வூதியர்களை போலீசார் கைது செய்தனர். ஏராளமானோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பதினான்கு மாத பஞ்சப்படி உயர்வை வழங்க வேண்டும், பணப்பலன்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் அரசு போக்குவரத்துக் கழக மண்டல அலுவலகம் முன்பு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். விருதுநகரில் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு ஓய்வு பெற்றோர் நலச்சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.